அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, நாளுக்கு ஒரு நல்ல சிந்தனை நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாம் காண இருக்கும் சுவாமிஜியின் சிந்தனையை வாசிக்கின்றேன். முதலில் பிப்ரவரி 8 தை 25 நடுநிலை. தராசு முனை நடுநிலைக்கு வருவது போன்று இன்ப துன்பங்களை சமனாக கருதி மனம் நடுநிலையில் உறுதி பெற்றிருக்க அறிவு தெய்வமே, நீ அருள் புரிவாயாக. உலகில் இன்பம் இருப்பது போன்று துன்பமும் உண்டு. துன்பத்தை தவிர்த்துவிட்டு இன்பத்தை மட்டும் இவ்வுலகில் பெற முடியாது. தனி இன்பத்தை இங்கே பெற முயலுபவர் வீணே முயலுகின்றனர். உலகத்தினின்று இன்பத்தை நாடாதிருத்தல் வேண்டும். தானே வந்தமையும் துன்பத்தை பொருட்படுத்தலாகாது. மனதை அப்படி பழக்கிவிட்டால் அது நடுநிலையாகும். அது மனிதனது மேன்மையை விளக்கவல்லது. நடுவு நின்றார்கண்டு ஞானமும் இல்லை. நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை. நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர். நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. திருமந்திரம். நடுநிலை, ஈக்வானிமிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மனதை இந்த கோடியிலோ அந்த கோடியிலோ செல்ல விடாது. நடுநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டியதேன் அவசியத்தை பற்றி இங்கு விளக்கப்படுகிறது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் என்று வள்ளுவர் கூறியதை இங்கு நினைவுபடுத்தும் வகையிலே தராசு முள்ளானது நடுநிலைக்கு வருகிறது என்பதை சுவாமிஜி சுட்டிக்காட்டுகின்றார். அதுபோல நம் மனமும் நடுநிலையில் இருக்க வேண்டும். அப்படி நடுநிலையில் இருப்பதுதான் அது உறுதி பெற இருப்பதற்கு அடையாளம். நடுநிலையில் இருப்பது என்றால் என்ன? இன்ப துன்பங்களை சமனாக கருத வேண்டும். இன்ப துன்பங்களை சமனாக கருதுவது எப்படி? இன்பமும் துன்பமும் ஒன்றாகாது. வெற்றியும் தோல்வியும் ஒன்றாகாது. லாபமும் நஷ்டமும் ஒன்றாகாது. புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் ஒன்று ஆக மாட்டா. முற்றிலும் வேறு வேறான இவ் அனுபவங்களை, வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கின்ற இந்த அனுபவங்களை எப்படி சமனாக கருதுவது? அதற்கான பயிற்சியை பெரியவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இன்பம், வெற்றி, லாபம், புகழ்ச்சி இவை வரும்பொழுது மனது பெரும் மகிழ்ச்சியோ ஆரவாரமோ கொள்ளக்கூடாது. துன்பம், தோல்வி, இகழ்ச்சி, நஷ்டம் இவை வரும்பொழுது மனது துன்பத்தில் துடிக்கக்கூடாது. துயரத்தை மட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியாக வைத்திருக்க முயல வேண்டும். இதுவே மனதை சமநிலையில் வைப்பதற்கான பயிற்சி. இன்ப துன்பங்களுக்கு இடையே நாம் மனதை சமமாக வைத்திருக்க வேண்டும் என்பதன் பொருள் இதுதான். இதற்கு நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன? உலகை பற்றிய உண்மை. உலகில் இன்பம் இருப்பது போன்று துன்பமும் உண்டு. மனித மனதின் இயல்பு என்னவென்றால் உலகத்திலிருந்து அது இன்பத்தையே எதிர்பார்க்கிறது. இன்பம், புகழ்ச்சி, வெற்றி, லாபம் இது போன்ற அனுபவங்களையே அது விரும்பி நாடி செல்லுகின்றது. பெரியவர்கள் கூறுகிறார்கள், துன்பத்தை தவிர்த்துவிட்டு இன்பத்தை மட்டும் இவ்வுலகில் பெற முடியாது. சரி, இந்த உலகத்துல ரெண்டும் இருந்துட்டு போகட்டும், இன்பமும் துன்பமும். நான் இன்பத்தை மட்டும் எடுத்துக்கிறேனே என்று சொன்னால் அது சாத்தியமில்லை. இன்பத்தை எடுத்தால் அதன் மறுபக்கமாக துன்பமும் வந்தே தீரும். தனி இன்பத்தை இங்கே பெற முயலுபவர் வீணே முயலுகின்றனர் என்கிறார் சுவாமிஜி. அப்படி நீ முயற்சி பண்ணினால், அதாவது இன்பத்தை, வெற்றியை, லாபத்தை, புகழ்ச்சியை மட்டும் பெற முயற்சி செய்தால் அந்த முயற்சி வீண் முயற்சி என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த வீண் முயற்சியை விட்டுவிட்டு சரியான நல்ல முயற்சியை எப்படி செய்ய வேண்டும்? முதல்ல நம்ம என்ன செய்யணுங்கிற சொல்றாங்க சுவாமிஜி. உலகத்தினின்று இன்பத்தை நாடாது இருத்தல் வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில் எனக்கு இந்த உலகம் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, இன்பத்தை கொடுத்து விடும் என்று மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஆர்வம் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சமப்படுத்தணும். நீ அப்படிலாம் நினைக்காத, இன்பமும் வரலாம், துன்பமும் வரலாம். ஆனால் நாமா தேடி போய் நாடாமல் சொல்ற, நாடுவது என்று சொன்னால் நாமாக முயற்சி செய்து தேடி ஒன்றை பெற முயலுவது. அப்படி செய்யாமல் இருக்கணும். அப்படி செய்யாமல் இருந்தால் உனக்கு இன்பமே வராமல் போயிடுமே, அப்போ என்ன செய்யணும்? இல்லை, வினையின்படி, பிராரப்தத்தின்படி உனக்கு என்ன இன்பம் வர வேண்டுமோ அது வந்தே தீரும். பிராரப்தத்தின்படி உனக்கு என்ன துன்பம் வர வேண்டுமோ அதுவும் வந்தே தீரும். அதனால நீயாக இன்பத்தை நாடி போகாதே என்கின்றார் சுவாமிஜி. அப்புறம் என்ன செய்யணும்னா,
தானே வந்து அமையும் துன்பத்தை பொருட்படுத்தலாகாது. அடுத்த கருத்து, அடுத்த பயிற்சி, இது வெறும் கருத்து இல்லை, நாம மனசுக்குள்ள தினந்தோறும் பழக வேண்டிய ஒன்று. தானே வந்து அமையும் துன்பத்தை பொருட்படுத்தலாகாது, துன்பத்தை தவிர்க்க முடியாது என்று சொன்னார்கள் அல்லவா. அப்படி துன்பம் வரும்பொழுது நாம் என்ன செய்யணும், அது குறித்து மனம் கலங்கலாகாது, அதை பொருட்படுத்தாதே, இப்படி மனசை பழக்கணுமா. இன்பத்தை நீயா நாடி ஓடாதே, துன்பத்திலிருந்து நீயே ஓடி விலகாதே, அது எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள். துன்பம் வந்தால் துன்பத்தை அமைதியாக ஏற்றுக்கொள், இன்பம் வந்தால் இன்பத்தையும் மகிழ்ச்சியாக அதே சமயம் அமைதியாக ஏற்றுக்கொள். மனதை அப்படி பழக்கிவிட்டால் அது நடுநிலையாகும். நடுநிலைக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கான பயிற்சியை, மனதிற்குரிய மனோரீதியான பயிற்சியை, சைக்கலாஜிக்கல் எஃபர்ட் தட் வி ஹாவ் டு புட் இன், அதை சொல்லிட்டார் சுவாமிஜிங்க. இதனுடைய பிரயோஜனம் என்ன, எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்பத்தை கண்டு துள்ளி குதித்து சந்தோஷமாக இருப்போமே அது கூடாதுன்னு அமைதியாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க, துன்பத்தை கண்டு துடித்து துவண்டு போயிடுறோமே அது கூடாதுன்னு சொல்கிறீங்க, இப்படி இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று மனசு கேட்கும் இல்லையா. அதற்கு சுவாமிஜியின் பதில், அது மனிதனது மேன்மையை விளக்கவல்லது. அப்படி நடுநிலையில் மனதை வைத்து பழகினால் நடுநிலையில் இருக்கும் மனது தெய்வ சாநித்தியத்திற்கு சென்றுவிடும். அதனால் நம்மிடம் எல்லா மேன்மைகளும் வெளிப்படும், பிறரிடம் உள்ள மேன்மையும் வெளிப்படுத்துவோம். வாழ்க்கை அமைதியாகவும் விழுமியதாகவும் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் செல்லும். இதுதான் வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்குவதற்குரிய ஒரே வழி என்று சுவாமிஜி கூறுகின்றார். இந்த கருத்தை உறுதியாக அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு திருமந்திர பாடலில் மேற்கோள் காட்டுகின்றார் சுவாமிஜி. அந்த பாடலை பார்ப்போம். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை. நடுவு நின்றால் உனக்கு என்ன கிடைக்கும், மேன்மை என்று சுவாமிஜி சொன்னார் இல்லையா, அது இங்கு விளக்கப்படுகிறது. ஞானம், மெய் அறிவு கிடைக்கும். நடுவு நின்றார்க்கு நரக்கமும் இல்லை, இன்னொரு கேடு உனக்கு கிடைக்காது, தவிர்த்து விடலாம். என்ன, நரக்கம் என்கின்ற துன்பம், அது உனக்கு நீங்கிவிடும். நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நீ தெய்வ நிலையை அடைவாய். அப்புறம் நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே, எனவே திரும்புல சொல்ற, நடுவு நின்ற ஞானிகள் வழியில் நானும் சென்று நடுவனுக்க என் மனதை பழக்குகின்றேன் என்கின்றார். அப்போ நாம செய்ய வேண்டியது அதுதான், நடுவு நிற்க இந்த மனதை பழக்குவோம். தராசு முள் போன்று மனது மேலிருக்கின்ற அசையாத அந்த சிறிய முள்ளுக்கு நேரே வருவதற்கு தராசினுடைய பெரிய முள் முயல்வது போன்று அசைந்து கொண்டிருக்கிற நம் மனதை அசையாதிருக்கிற இறைவனாகிய நடுநிலைக்கு நாம் கொண்டு வர முயலுவோம். அதற்கு அந்த இறைவனே நமக்கு அருள் புரியட்டும், அதன் விளைவாக நம்மிடத்து மேன்மை சிறப்பாக வெளிப்படட்டும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி ஜெய். ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.